அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானத்தின் மீது ஐநா மனித உரிமைகள் அவையில் நடந்த வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரான்சிலிருந்து இணைந்திருக்கும் சுதன்ராஜிடம் கேட்கலாம். சுதன்ராஜ், இதை இந்தியா புறக்கணிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? முக்கியமாக இன்று ஐநா மனிதுரிமை சபையிலே ஸ்ரீலங்கா தொடர்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு முன்னராக ஒவ்வொரு நாடுகளது பிரதிநிதிகள் கருத்துக்களுடைய வரிசையிலே இந்தியா தன்னுடைய கருத்தாக முக்கியமாக ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றுமைப்பாட்டுக்கு எந்த ஒற்றுமைப்பாட்டை இந்தியா எப்பொழுதும் பேணும் என்பதோடு தமிழ் மக்களுக்கான சமத்துவமும் சமத்துவமான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தது. குறிப்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை இந்தியா இலங்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், இதேவேளை இந்த தீர்மானத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களையும் இந்தியா அதிலே கொடுத்திருந்தது. குறிப்பாக இலங்கையில் நடந்தறிய போர்க்குற்றங்கள் குறித்தோ மனித உரிமை மீறல்கள் குறித்தோ இந்தியா எந்த விதமான கருத்தையும் கூறவில்லை. தொடர்ச்சியாக இடம்பெற்ற அந்த வாக்கெடுப்பில் இந்தியா அப்சைன் பண்ணியிருக்க, அதாவது வாக்கெடுப்பில் பங்கெடுக்காத நிலை காணப்பட்டது. 22 வாக்குகள் இப்பொழுது தீர்மானத்துக்கு ஆதரவாக கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த தீர்மானம் சபையில் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுதன்ராஜ், இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு எதிராக வாக்களிச்சா இரு நாட்டு வெளியுறவு தொடர்புகளிலையும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனாலையும், ஒருவேளை ஆதரவா வாக்களிச்சா அது தமிழக புதுச்சேரி தேர்தல்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்தை, இது இந்த இரண்டு காரணங்களை முன்வைத்துதான் நிராகரித்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக சமீபத்திய காலங்களில பார்க்கலாம், இலங்கை ஸ்ரீலங்கா இந்தியா தொடர்பான உறவுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட மட்டங்களிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. கொழும்பு கிழக்கு முனையம் தொடர்பாகவும், அது மட்டுமல்ல திருகோணமலையில் இருக்கின்ற எண்ணெய் குதங்கள் தொடர்பாகவும், அது மட்டுமல்ல ஜார்பாணத்தில் சீனா குடிகொண்டிருக்கின்ற அந்த நிலையங்கள் தொடர்பாகவும் இந்தியா தன்னுடைய கரிசனையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்த நிலையிலே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை வேண்டியிருந்ததோடு, தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியா தனக்கு ஜெனிவாவிலே தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கோரியிருந்தது. மறுபுறம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இப்பொழுது சூடுபிடித்திருப்பது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கட்சிகளும் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்தி இருக்கின்றன. ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் பிரித்தானியாவினால் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் ஒரு வலுவற்ற தீர்மானமாக இருக்கின்றது. இதை கொஞ்சம் வலுப்படுத்தி அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்காவை பாரப்படுத்துகின்ற வகையில் இந்த தீர்மானத்தை இந்தியாவை தலைமை தாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஈழத்தமிழர்கள் கோரியிருந்தார்கள். இந்த நிலையிலே இந்த முத்தரப்பு விடயங்களையும் கவனத்தில் கொண்டுதான் இன்று இந்தியா ஒரு வாக்கெடுப்பில் பங்கேற்காத நிலையை கடைபிடிப்பதாக கருத வேண்டியிருக்கின்றது. சுதன்ராஜ், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தொடர்ந்து இலங்கை முன்னாள் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுரேஷ். வணக்கம். இப்போ இந்தியா இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானத்தை புறக்கணிச்சிருக்கு, வாக்களிக்காம எப்படி பாக்குறீங்க? தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் இருந்து பேசக்கூடிய இடம் கூட இங்கிருக்கக்கூடிய உருத்திரக்குறை ஈஸ்வரர் சிவன் ஆலயத்தில் இருந்துதான் நான் உங்களுடன் பேசுகிறேன். இங்கே வந்து ஒரு பௌத்த ஆலயத்தை கொண்டு வர, விகாரையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு அடக்குமுறைக்குள் இருந்துதான் நாங்கள் உங்களுடன் இப்பொழுதும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நீதியை கொடுக்காது, தமிழ் மக்கள் கடந்த 10 வருஷமாக நீதியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், அதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு சென்றால்தான் அது முடியும் என்ற சூழ்நிலையில் இந்தியாவை நோக்கி அவ்வாறான கோரிக்கைகளையும் நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் குறைந்தபட்சம் இலங்கைக்கு ஆதரவில்லாமல் இந்தியா நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நிலைமைகள், பிராந்திய அரசியல் நிலைமைகளை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் குறைந்தபட்சம் நடுநிலைமை வகித்தது என்பது அதனை நாங்கள் அதை எதிர்க்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அந்த நிலைப்பாட்டை எடுத்தது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு சுரேஷ். தொடர்ந்து சுதன்ராஜிடம் பேசலாம். சுதன்ராஜ், இலங்கை தரப்புல இருந்து தொடர்ச்சியா தங்களுக்கு ஆதரவா இந்தியா வாக்களிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்ப புறக்கணிச்சிருக்கிறத, இந்த தீர்மானத்துல எந்த வாக்கு அளிக்காம புறக்கணிச்சிருப்பதை இலங்கை எப்படி எடுத்துக்கொள்ளும்?
முக்கியமாக வந்து இலங்கை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் வந்து பல்வேறுபட்ட ஜெனிவா தீர்மானம் வருவதற்கு முன்னதாக ஒரு சீன சார்பினுடைய நிலையை எடுத்திருந்ததோடு சீனாவோடு தன்னுடைய நெருக்கத்தை காட்டி வந்திருந்ததோடு இந்தியா தொடர்பான ஒரு புறக்கணிப்பு நிலையைத்தான் வெளிக்காட்டி வந்திருந்தது. பார்த்திருக்கலாம், இந்திய ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடிக்கப்பட்டதற்கு முன்னதாக இந்திய வெளிவகாரச் செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்து சரியாக 4 நாட்களுக்கு பின்னர் அது இடைக்கப்பட்டது. அதுக்கு முன்னதாக ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் வந்து 13வது திருத்த சட்டம் முக்கியமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது மிக தீர்க்கப்பட்டதுதான் இலங்கையினுடைய ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். இது வந்து இந்தியா தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்தாலும் இலங்கை அதை புறக்கணித்து வந்திருந்தது. ஆனால் ஒரு சர்வதேச அரங்கிலே தனக்கான ஒரு நெருக்கடி வரும் பொழுது இந்தியாவினுடைய ஆதரவு தனக்கு தேவை என்பதை உணர்ந்து கொண்டு பிறகு இந்தியாவின் பக்கம் இந்தியாவின் டெல்லியை அழுத்த டெல்லியை நோக்கி தன்னுடைய கைகளை ஆதரவு கரம் நோக்கி நீட்டுவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்தியா இதனை புரிந்து கொள்ளாமல்லை. இந்தியாவுக்கு இலங்கையினுடைய இந்த இரட்டை போக்கு தெரியும். ஒருபுறம் சீனாவை கையாள்வதும் மறுபுறம் இந்தியாவை கையாள்வதுமாக தன்னுடைய இரட்டை நிலைப்பாட்டில் தன்னுடைய நலன்களுக்கு ஏற்றவாறு கைமாறிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியா இதனை புரிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்தியா இதனை அழுத்தமாக ஸ்ரீலங்காவுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. வரும் நாட்களிலே குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள பௌத்த இனவாதிகள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு பிறகு இந்தியா இலங்கை உறவு என்பது சுமூகமாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு இந்தியாவினுடைய பங்கு என்பது மிக முக்கியம். முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சீனாவினுடைய வரிசையை வந்து சிங்கள மக்கள் கூட அதனை பெருசாக ரசிக்கவில்லை. இந்தியாவினுடைய உறவு ஒரு மிக முக்கியமானது. இந்தியா ஒரு அந்த பிராந்தியத்தில் ஒரு வல்லரசு சக்தியாக இருக்கின்றது. அடிப்படையிலும் தொடர்ச்சியாக இந்தியாவை புறக்கணித்து விட்டு இலங்கை எத்தகைய நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது என்பதுதான் கடந்த கால ஜதார்த்தமாக இருக்கிறது. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு சுதன்ராஜ். இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானத்தின் மீது ஐநா மனித உரிமைகள் அவையில் நடந்த வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்திருக்கிறது. 13வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை இலங்கை அரசு அமல்படுத்த வேண்டுமென கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியது.